இன்றைய ஆராய்ச்சிகள் ஆயிரம் என்கிற இந்த பகுதியில் இயேசு எப்படி நம்முடைய பிரதான ஆசாரியனாய் மாற முடியும்? இயேசு கிறிஸ்து யூத கோத்திரம் தானே, அவர் எப்படி லேவி கோத்திர உரிமையை எடுத்துக்கொண்டார்? இயேசு யூத கோத்திரத்தில், தாவீதின் கோத்திரத்தில், அவர் ஈசாயின் அடிவேரிலிருந்து கிளையாக வந்தவர் என்று நமக்கு தெரியும். எப்படி லேவி கோத்திர உரிமையை அவர் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு ஆராயப் போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிரேயர் புஸ்தகத்தை 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நம்ம வாசிக்கும்போது 14வது வசனத்தில் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். இவர் வானங்களின் வரியாய் ஏறி போன பிரதான ஆசாரியன் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான். ஆனால் இதில் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது ஏன் அங்கே வானங்கள் வழியாக ஏறி போய் அவர் அங்கே பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றால், அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கவில்லை. அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருந்து இதை நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய் இல்லாமல், அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். உலகத்தில் எந்த மனுஷன் பாவம் செய்யாதவன்? ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவங்களில் பாவம் செய்யாதவங்க யாரு? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது புலம்பலையா? 100க்கு 100 பரிசுத்தம் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, பாவத்தில் விழுந்து போய் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான பரிதாபமான நிலைமை இல்லாமல் அவர் நம்மை ரட்சிக்கிறதற்கு காரணராகி அவர் இன்றைக்கு அவர் பரிசுத்தரான அவர் பிரதான ஆசாரியராய் பிதாவினிடத்தில் நம்முடைய பாவங்களை குறித்து அவர் சொல்லும்போது அதை மன்னித்து அதற்கான பரிகாரம் செய்து இன்றைக்கு பிதாவின் இடத்துல உங்களையும் என்னையும் சேர்க்கிற பிரதான ஆசாரியராய் மாறிவிட்டார். கொஞ்சம் கவனிங்க, இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா திரும்பி திரும்பி எபிரேய புஸ்தகத்திலே தான் எழுதப்பட்டிருக்கு. 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அப்போ ஆரோனை போல அழைக்கப்படணும். ஆரோனுடைய அழைப்பை குறித்து நீங்கள் என்ன மத்தில் வாசிச்சிருக்கலாம். எப்படி அந்த வாதுமை அந்த கோல் துளிர்த்தது, மற்ற 12-11 கோள்களை விட இவனுடைய கோத்திரம், இந்த லேவி கோத்திரம், இந்த ஆரோனின் கோத்திரம் துளிர்த்திருந்தது. தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி அவனை அபிஷேகம் பண்ணினார், அவருடைய பிள்ளைகளை எப்படி அபிஷேகம் பண்ணினார் என்று எத்தனை வாசித்திருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வேளையில் அந்தபடியே அப்படின்னு ஆரம்பித்து கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியனாகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆரோன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தான், ஆனால் இவர் தேவனுடைய குமாரன், ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவர். ஆனால் அதே சமயத்தில் அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆவதற்கு தம்மைத்தான் உயர்த்தவில்லை. சரி, எப்படி தான் வந்தார் அப்படின்றதுக்கும் அந்த பைபிளில் திரும்பி எபிரேயர் 5:6 நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். என்றென்றைக்கும் நீர் ஆசாரியராய் இருக்கிறீர். அப்போ தேவனுக்கு மகிமை உண்டு. மெல்கிசதேக்கின் முறைமை என்று ஒன்று இருக்கிறார்.
அடியாரப்பா திடீர்னு எங்கிருந்தோ மில்கி சதைக்கு அப்படின்னு கேட்கலாம். அது பைபிள் தான், அதே 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறாரு. நீங்கள் திரும்பி கூட இந்த செய்தி முடியும் போது பின்னாடி இந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கொடுப்பேன், திரும்பி அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த வசனத்தில் என்னென்னா, 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த மில்கி சதைக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அப்ப மில்கி சதேக்கின் வழி என்று இருக்கிறது. அந்த வழியில் எப்படி இயேசு பிரதான ஆசாரியரானார் என்ற கேள்வி வரும்போது தான் மத்திய 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு கோர்வை வருது. இயேசு யோவான் ஸ்நானகன் இடத்துல பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகனை இப்போ என்ன செய்கிறேன்னு உனக்கு தெரியாது, ஆனால் ஒரு முக்கியமான காரியம் இந்த யோர்தானில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது என்ன எல்லா நீதி? அது என்ன நீதி என்று சொன்னால், நம்முடைய நீதியாகும்படி தான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் மாறுகிறார். நம்முடைய நீதியாகும்படி தான் அவர் பலியாகிறார், பலியாகிறார், அவரே ஆசாரியராகவும் மாறுகிறார். அந்த நாட்களில் பிரதான ஆசாரியன் ரொம்ப வயசாயிடுச்சு, அவனால் இப்பொழுது தேவாலய பணி செய்ய முடியல அப்படின்னா, தன்னுடைய ஸ்தானத்தில் தன்னுடைய மூத்த குமாரனை கொண்டு வந்து யோர்தான் நதியில் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்பதாக முழுக்கி அவன் எடுத்த பிறகு அவன் மேலே இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி இப்பொழுது சொல்லுவான், இவர் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் தான் இன்றிலிருந்து உங்களுக்கு பிரதான ஆசாரியன். அந்த நிமிஷத்திலிருந்து பழைய ஆசாரியத்துவம் முடியும், இப்போ புதிய ஆசாரியத்துவம் மாறும். அந்த நிகழ்ச்சியை தான் யூதர்களுடைய பாரம்பரியமாக நடக்கிற அந்த நிகழ்ச்சி தான் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கினர் இன்றைக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக தீர்க்கதரிசியின் மூலமாக முழுக்கப்படுகிறார். முழுக்கப்பட்டு அவர் ஏந்திருக்கும் போது அபிஷேகத்தை வைக்கவில்லை, அபிஷேகநாதராகிய பரிசுத்தாவியானவர் அருமேல் இறங்குகிறார். அப்போ பிதா சொல்லணும், அதனால தான் பிதா அங்கேருந்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அந்த நாளிலிருந்து அவர் பிரதான ஆசாரியனாய் மாறிவிடுகிறார். அப்போ அந்த நாளில் அண்ணாவும் பிரதான ஆசாரியன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஒரே சமயத்தில் 2 ஆசாரியர் எப்படி இருக்க முடியும்? அதை கூட பைபிள் ரொம்ப அழகாக விளக்குது. பாருங்கள், நீங்கள் மார்க் 14வது அதிகாரம் 62-63 கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா, இயேசுவை பார்த்து நீர்தானா மிஸ்ஸியா, நீர்தானா வரப்போகிறவர் என்னெல்லாம் கேட்கும்போது, ஆமாம் நான் தான், நான் அவர் தான். மனுஷக்குமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன உடனே பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டானாம். அது பிரதான ஆசாரியன் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ லேவியர் ஆகமும் 21:10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசிலே அபிஷேகத்தையிலும் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரித்திருக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் இருக்க கடவுள் இருக்கு. எப்போ அண்ணா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டானோ அப்பொழுதே அந்த ஆசாரிய பாகம் போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியாயிராய், அவர் பிரதான ஆசாரியராய் என்றைக்கும் நம்மோடு கூடவே இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம் எவ்வளவு அழகாய் தெரியுமா, அதன் ரகசியத்தை சொல்லி முடிக்குது. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்றிருக்கிறது. உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரியம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக ஒரு பிரதான ஆசாரியராய் இயேசு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பதிவில் இன்னொரு ரகசியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.
இருக்கவே முடியாது உம்மை தேடாமல் வா.